வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த தொடரில் பல்வேறு உடல்நல ஆலோசனைகள் குறித்து பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு. இது குறித்து நம்முடன் உரையாட இருப்பவர் அசோசியேட் ப்ரொஃபஸர் டாக்டர் ஜெயபாக்கியம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். பொதுவாக இன்றைக்கி வந்து மாணவர்களுக்கு, குறிப்பாக டீனேஜ் மாணவர்களுக்கு சர்க்கரை நோய் பாதிப்புகள் அதிகம் இருப்பதாக ஒரு பெற்றோர்களுக்கு கவலை இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு அவேர்னஸ் விளக்கங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும். முதல்ல சர்க்கரை நோய் என்பது என்ன, அதில் என்ன வகைகள் இருக்குது, அதிலேருந்து தொடர்ந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்தியாவில் சர்க்கரை நோய் வந்து சைனாவுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையில் இருக்குது. எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அதான் அடல்ட் டயபெட்டிஸ் எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் வந்து ஒருத்தவங்களுக்கு அது இருக்குது, இப்போ சர்க்கரை வியாதி. ஆனால் குழந்தைங்களுக்கு வர சர்க்கரை வியாதி பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அது எதனால் சர்க்கரை நோய் வருதுன்னு பார்த்தோம்னா, கணையம்னு ஒரு ஆர்கன் இருக்குது உடம்பில், அது வந்து இன்சுலினை சுரக்கணும். அதோடய இன்சுலின் சுரக்கிற தன்மையை ஆல்மோஸ்ட் 90% நிறுத்திடுச்சுன்னா தான் அது குழந்தைங்களுக்கு உள்ள சர்க்கரை நோயாக வெளிப்படுது. அதை தான் நம்ம டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். டைப் 2 டயபெட்டிஸ்னா அடல்ட்டில் வர்றது. அடல்ட்டில் வர்றதுனா அவங்க வந்து பேஷண்ட்ஸ் பார்த்தாவே தெரிஞ்சிடும், ஒபீசிட்டியாக இருப்பாங்க, ஒபீஸாக வெயிட்டை போட்டு இருப்பாங்க, கழுத்தில் வந்து தோல் தடிமனாக இருக்கும். இதெல்லாம் வச்சே வந்து அவங்க டைப் 2 டயபெட்டிஸ்ஸு, அப்டாமினல் ஒபிசிட்டி இருக்கலாம், தொப்பை போட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டைப் 1 டயபெட்டிஸ் மோஸ்ட்லி வந்து தின் பில்டாக இருப்பாங்க. இந்த பேஷண்ட்ஸ் வந்து எப்படி வந்து இதில் வந்து எக்ஸப்ஷனும் இருக்குது. டைப் 1 வந்து லேட் அடல்ட்லேயும் வரலாம், டைப் 2 வந்து யங் ஏஜ்லேயும் வரலாம். லெஸ் தென் 15 கூட டைப் 2லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம், அது எக்ஸப்ஷன். டைப் 1 அதனுடைய அறிகுறிகள் என்ன, மாணவர்கள் பெற்றோர்கள் அதில் என்ன கவனம் செலுத்த? இப்போ நம்ம வந்து அடல்ட்டு 40 இயர்ஸ்க்கு அப்புறம்தான் மாஸ்டர் செக்அப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது முன்னாடியெல்லாம் நாங்கள் படிக்கிற போதெல்லாம். இப்போ வந்து 30 இயர்ஸ்லேயே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தோணுது. அதை விட பார்க்கும்போது இப்போ டீனேஜில் கூட, ஸ்கூலில் கூட இப்போ வந்து நம்ம மாஸ்டர் செக்கப் இப்போ எப்படி ஐ செக்கப் பண்ணுறாங்களோ, ரொட்டீனாக வர்றாங்களோ, கார்டியாக் செக்அப் பண்ணுறாங்களோ, அது மாதிரி பிளட் சுகர் செக்கப்பும் பண்ணினா வருடத்துக்கு ஒரு தடம் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இதை வந்து இந்த பெரிய டிசீஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெயிட் குறையும். அதை பேரண்ட்ஸ் தான் நோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு, வெயிட் குறையுதா, குழந்தை அதிகமாக சாப்பிட்றானா, இல்லை வந்து யூரின் அதிகமாக போகுதா, தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும் சில குழந்தைங்களுக்கு. சில பேர் அடிக்கடி அப்டாமினல் பெயின் சொல்லுவாங்க, சில பேருக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து போய்கிட்டே இருக்கும், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோ லங் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோ ஏதாவது மாறி மாறி வரும் இன்ஃபெக்ஷன்ஸு. அதெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு நியர்பை ஃபேமிலி டாக்டர்கிட்ட நம்ம போனோம்னா அவங்களே ஒரு சஸ்பீஷியஸில் ஒரு சுகர் டெஸ்ட் பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும். சுகர் எவ்வளோ இருக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடினா 100 மில்லிகிராம் கீழே இருக்கணும், சாப்பிட்ட பிறகு 140 மில்லிகிராமுக்கு கீழே இருக்கணும். இப்போ இந்த சர்க்கரை நோயினுடைய தாக்கம் என்ன வகையான பாதிப்புகளை உருவாக்கும்? இதை இப்போ ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து எமர்ஜென்சி கண்டிஷனாக வந்து அட்மிஷன் ஆவாங்க. எப்படின்னா திடீர்னு வயிற்று வலி, வாமிட்டிங்கு, மூச்சுத்திணறல், இதோட சம்டைம்ஸ் அன்கான்ஷியஸாக கூட சில பேரண்ட்டு கொண்டு வருவாங்க குழந்தைங்களை அட்மிஷன் போடுறதுக்கு. அப்போ இன்சிடெண்டெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி ரொட்டீன் செக்அப் மாதிரியே ஒரு சுகரு, யூரியா, கிரியாட்டின், கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாமே பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க வந்து குழந்தைக்கு சுகர் இருக்குது. பட் அம்மா இப்போ பேரண்ட்ஸ் வந்து நோட் பண்ணணும், பிள்ளை வந்து வெயிட் குறையுதா, தண்ணி தாகம் எடுக்குதா, அவனுக்கு ரொம்ப அதிகமாக குடிக்கிறானா, யூரின் அடிக்கடி போயிட்டுருக்கானா அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். வீட்டில் என்ன ஆர்கன்ஸை பாதிக்கும் அப்படிங்கிறத சுகரை கண்ட்ரோலில் வைக்கலைன்னா நம்மளுக்கு கிட்னி பாதிப்பு, கண் பாதிப்பு, கால் நரம்பு பாதிப்பு எல்லாமே வரலாம். இதை தவிர்ப்பதற்கு என்னென்ன உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சி? டைப் 1 டயபெட்டிஸ் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லைன்னா கூட வரலாம். எனக்கு அம்மா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க எனக்கு இல்லை, அவங்க அப்பாவுக்கு இல்லை, ஆனால் எப்படி குழந்தைக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் உடம்பில் வந்து அது வந்து நம்ம கணையத்தை தப்பான இதில் அஃபெக்ட் பண்ணி இம்யூனிட்டி, ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்லுவோம், அந்த ஆர்கனை வந்து அது வந்து ஆப்போசிட் மாதிரி நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிவிடும்.
ஸோ அந்த ஆர்கனில் இருக்க செல்ஸ் எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும். அந்த 90% ஆஃப் தி செல்ஸ் அழிஞ்சு போனால் தான் டைப் 1 டயபெட்டிஸே வருது. ஸோ இன்சுலின் கணையம் வந்து இன்சுலினை சுரக்கிறது தன்மையே இருக்காது. ஸோ வெளியேருந்து நம்ம இன்சுலின் கொடுக்கணும். இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு டைப் 1 டயபெட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் வந்து இன்சுலின் தான், லைஃப் லாங் இன்சுலின். இங்கே வந்து நம்ம பேஷண்ட்ஸை வந்து பார்க்குறோம், அவங்க இப்போ 5 வயசில் கண்டுபிடிச்சவங்க கூட இப்போ 50 வயசு வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க வித் இன்சுலினோட. மேரேஜ் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து நார்மல் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணலாம். ஒரு பக்கம் டயபெட்டிஸ் என்றாலே ஒரு அச்ச உணர்வு இருக்குது, ஏன்னா அது வந்தாலே வாழ்க்கையை போச்சுன்ற மாதிரி. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்ல வரும் கருத்து, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மெயினாக ஃபாலோ பண்ணணும். பயப்பட தேவையில்லை சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னு. ஃபேமஸ் வந்து ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே இருக்கிறாங்க இந்த டைப் 1 டயபெட்டிஸில். நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தாவே தெரிஞ்சோ யார் யார் டைப் 1 டயபெட்டிஸில் இருக்கிறாங்கன்னு. பட் நார்மல் லைஃபை லீட் பண்ணலாம் வித் இன்சுலினோட. ஸ்கூலில் பேரண்ட்ஸ் வந்து இப்படி அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு குழந்தைக்கு அப்படின்னா டீச்சர்ஸ்ட்ட ஹெட்மிஸ்டர்ஸ்ட்ட எல்லாத்தையும் சொல்லி வச்சிடணும். அவங்க பசங்க வந்து எப்படி சாப்பிடணும், எந்த மாதிரி வந்து மைல்டு எக்ஸசைஸ் பண்ணணும், ஹெவியாக வந்து வந்து கேம்ஸ் விளையாடாமல் ஒரு லிமிட்டடான கேம்ஸ் விளையாடுற மாதிரி ஒரு 1/2 hour மட்டும் அந்த மாதிரி. மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் எடுக்கணும், ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுக்கணும். அந்த மாதிரி ஸ்கூலில் வந்து ஹைப்போக்ளைசிமியா லோ சுகர் வந்தால் என்ன பண்ணணும், ஹை சுகருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் பட் வந்து அந்த டைமில் லோ சுகர் சம்டைம்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து இன்சுலின் போட்டுட்டு குழந்தை சாப்பிடாம போயிட்டு ரொம்ப நேரம் விளையாண்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், லோ சுகர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது டீச்சருக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், ஸ்கூல் டீச்சருக்கு அந்த சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், சிம்டம்ஸ் வந்தால் உடனே ஃபஸ்ட் எய்டு என்ன கொடுக்கணும், அதெல்லாம் வந்து நம்ம வந்து இவனுக்கு இந்த டிசீஸ் இருக்குதுங்கிறத டீச்சருக்கும் சொல்லி வைக்கணும். அதுதான் மெயின். அது அதர்வைஸ் இது பயப்பட வேண்டிய தேவையில்லை. டைப் 1 டயபெட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இன்சுலின், அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே கிடைக்குது. அவங்க சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா லைஃப் லாங் அவங்களுக்கு ஃப்ரீ இன்சுலின் கிடைக்கும். ஃபைனல் சம்மிங் அப், சர்க்கரை நோய் வராமல் தடுப்பதற்கு என்ன செய்யணும், வந்து விட்டால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. டைப் 2 டயபெட்டிஸ் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாக வராமல் கொஞ்சம் இல்லைன்னா ப்ரொலாங் பண்ணி டிலே பண்ணலாம். பட் டைப் 1 டயபெட்டிஸ் வந்து இட் பிகாஸ் ஆஃப் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன், அது வந்துடுச்சுன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டயட்டு எக்ஸசைஸ் இன்சுலின். டைப் 2 டயபெட்டிஸ்னால் டயட்டு எக்ஸசைஸ் ப்ளஸ் வந்து மாத்திரைகளில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இஃப் இட் இஸ் நாட் கண்ட்ரோல் வித் ட்ரக்ஸ் ஒன்லி வி வில் சுவிச் ஓவர் டு இன்சுலின் ஃபார் டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ் யங் ஏஜில் கூட வரலாம், அதனால் பயப்பட தேவையில்லை. யார் சர்க்கரை நோய் வந்து விட்டால் நம்ம பயப்பட தேவையில்லை, பீதி அடைய தேவையில்லை. அதை வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டயட்டு எக்ஸசைஸ் ப்ளஸ் ட்ரக்ஸ் இது மூலமாக நம்ம வந்து பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ண முடியும். மிக்க பயனுள்ள தகவல்கள், மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ சார்.